பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா சுவிசேஷம் 6:36 நாம் தியானிக்கலாம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். கடினமான உபதேசம் பிரியமானவர்களே. ஏன்னு சொன்னால், இந்த கடைசி காலங்கள் சுயநலமான இந்த உலகத்தில், இந்த கடைசி காலங்களில் நம்ம பார்க்க முடியாத ஒரு காரியம் இறக்கம். இறக்கப்பட்டா மொட்டை அடிச்சிருவாங்க இல்லையா? உலகத்தாருடைய போதனை அதுதான், இறக்கப்பட வேண்டாம். இருந்தால் முடிந்தால் அவ்வளோதான், வேற எதுவுமே நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால்தான் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். நீங்கள் இறக்கோங்கிற அளவில் அளந்து கொடுத்தீங்கன்னா தேவாதி தேவனும் உங்களுக்கு இறக்கங்கிற அந்த மாபெரும் அளவுனால் அளந்து கொடுப்பார். நீங்கள் அன்புங்கிற அளவுகோல்னால் அளந்து கொடுத்தீங்கன்னா தேவாதி தேவனும் தன்னுடைய அன்பினால் உங்களுக்கு திரும்ப அளந்து கொடுப்பார். நீங்கள் தியாகங்கிற அந்த அளவினால் அளந்து கொடுக்க கூடுமானால் தேவாதி தேவனும் அவர் ஏற்கனவே தியாகம்தான், அவர் தியாகமாய் சிந்தின அந்த இரத்தத்தின் பலனை நீங்கள் பூரணமாய் உங்களுடைய வாழ்விலே அனுபவிக்க முடியும். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் இரக்கம் காட்டலைன்னா எப்படி அவரிடத்துலேருந்து இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் அன்பு இல்லாமல் இருக்கக்கூடுமானால், உங்களை சுற்றிலும் உள்ளவர்களை விசாரிக்க தவறினால் அவர் உங்களை விசாரிப்பார்னு எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் தியாகம்னா என்னன்னே தெரியாமல் இந்த உலகம் அப்படியா இந்த நாட்களிலே நகர்ந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. தியாகம்னா என்னன்னே தெரியாமல் வாழக்கூடுமானால், தியாகமான அவருடைய இரத்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி கடந்து வந்து கிரியை செய்ய முடியும்? எப்படி நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியும் பிரியமானவர்களே? ஆத்தலா, நாம் எந்த அளவினால் அளக்கிறோமோ அதே அளவினால் அவர் அளந்து திருப்பி கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நம்ம விதைக்கிறத அறுப்போம். நீங்கள் கவலைப்படாதிருங்க, நம்முடைய பிதா இரக்கமுள்ளவர். இரக்கத்தினால தன்னுடைய ஒரே பெயரான குமாரனையே அவர் நமக்கு கொடுத்தாராம், கொடுத்தார். கொடுக்கிறது இல்லைன்னா இரக்கம் இல்லைன்னு அர்த்தம். அதனால் கொடுத்தார். கொடுக்கிறது இரக்கத்துக்கு ஒரு அடையாளம் பிரியமானவர்களே. வேதம் அப்படியாய் சொல்லுகிறது, நான் சொல்லலை. ஆதலால் அவரை போல நாமும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கலாமா? அவரிடத்திலிருந்து இரக்கங்கிற அளவினால் நாம் பல மடங்கு அளந்து பெற்றுக்கொள்வோம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே அப்பா, இரக்கமுள்ளவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் எங்கள் அப்பா பிதாவை பார்த்து நாங்கள் இரக்கத்தை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்கு தியாகமாய் பரிகாரமாய் கொடுத்த இரக்கம், அந்த இரக்கத்துக்கு நிகராய் இந்த பூமியிலே இன்னொரு காரியம் இல்லவே இல்லை. அவரை போல நாம் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோமா? கர்த்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.